ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு ஸ்விஃப்ட் டூ. இப்போ நம்ம வந்து எப்படி டேர்ம் டூ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், ஓகேவா, தட் இஸ் பைனரி ஃபிஷன் இன் அமீபா பட்டிங் இன் ஈஸ்ட் எப்படி வந்து எழுதுறது ரெக்கார்ட் நோட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஐ வில் ஆல்சோ சே ஹவு டு டூ தட் ப்ராக்டிக்கல், பிகாஸ் அஸ் அ நவ் ஐ டோன்ட் ஹேவ் த அப்பாரட்டஸ் டு எக்ஸ்பிளைன் இன் வீடியோ, ஓகேவா. ஸோ நான் ஜஸ்ட் தியரட்டிக்கலாக சொல்கிறேன், நீங்கள் அதை போய் லேபில் செஞ்சு பாருங்கள். ஓகே, ஸோ எப்படி ரெக்கார்டு எழுதுறதுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ யூ கேன் சி யூ ஃபர்ஸ்ட் யூ அவுட் ரைட் த டைட்டில் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட், ஓகே, பைனரி ஃபிஷன் இன் அமீபா பட்டிங் இன் ஈஸ்ட். தென் ரைட் ஏம், ஏம்ல என்ன எழுதணும், வாட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி ஹியர் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரிப்பேர்ட் ஸ்லைட்ஸ், ஓகே, அதை எழுதிக்கோங்க. தென் பிரின்சிபல், பட்டிங் பற்றியும் பைனரி ஃபிஷன் பற்றியும் நீங்கள் சொல்லணும். பட்டிங் அண்ட் பைனரி ஃபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்சர்வ் இன் லோயர் பாக்டீரியா, யூனிசெல்லுலர் ப்ரோட்டோசோமா அண்ட் சம் அதர் என்டிட்டிஸ். நெக்ஸ்ட் பட்டிங்கோட டெஃபினேஷன் அண்ட் பைனரி ஃபிஷனோட டெஃபினேஷன். பட்டிங்னா என்னது, ஸோ யூ ஹவ் ஸ்டடிட் ரைட், ஸோ அந்த பேரண்டல் பாடியிலேருந்து ஒரு சின்ன அவுட் க்ரோத் இருக்கும், அந்த அவுட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அப்படி பேரண்ட் வந்து டிட்டாச் ஆகி கீழே விழுந்துடும். ஸோ அது வந்து நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆகும். பைனரி ஃபிஷனில் ஒரு ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ரெண்டாக பிரியும், அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் ரெண்டாக பிரியும் போது ரெண்டு டாட்டர் செல்ஸ் கிடைக்கும், கரெக்டாக. தென் மெட்டீரியல்ஸ் ரெக்குவயர் பார்த்துக்கோங்க, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு, பெர்மனன்ட் ஸ்லைட்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன் இன் அமீபா பட்டிங் இன் ஈஸ்ட். தென் அதுக்கப்புறம் டயக்ராம், ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டயக்ராம் வரையணும். ஸோ ஒயிட் பேஜ் இருக்குல்ல, இதாக இப்படி தானே இருக்கும் உங்கள் ரெக்கார்ட் நோட் புக், அதில் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஸ்லைடை வச்சுட்டு யூ ஹவ் டு ஃபோக்கஸ் த ஸ்லைட் அண்டர் லோ பவர், அதுக்கப்புறம் ஹை பவரில் பார்க்கணும். தென் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்சர்வேஷன், இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. பைனரி ஃபிஷன் அபிபாவோட அப்சர்வேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட் அப்படி நீங்கள் பார்த்து உங்களோட ரெக்கார்ட் நோட் புக்கில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டிங் இன் இஸ்டுக்கும் அதே மாதிரி எழுதிட்டு, தென் அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். சி அபவுட் கன்க்ளூஷன்லேயும் இதை தான் எழுதணும். ப்ரிப்பேர் ஸ்லைட்ஸ் டிஸ்பிளேஸ் ஏ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ஒன் இண்டிவிஜுவல் இஸ் இன்வால்வ் டு ப்ரொடியூஸ் நியூ ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் இட்ஸ் ஒன் கைண்ட், இதை எழுதிட்டு ப்ரிகாஷன்ஸ், ஓகே, என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா just note this, slides need to be aligned and focused accurately, adukapra sketch out pannu, you have to sketch all the observation that you are going to see in the microscope, okay, through that microscope whatever you saw you have to just note everything, okay. So avladan the experiment, if you have any doubt regarding how to write practical do let me know. In the pdf venuna nammalo telegram group liyo whatsapp group liyo neenga join pannikonga, I will definitely help you out, okay. So this is a thing which you have to know in this experiment. If you have any doubt, do not forget to inform me in the comment section, okay. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம தியரிக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா. ஸோ கார்பன் அனிட்ஸ் காம்பவுண்ட், அதுக்கப்புறம் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் பயாலஜி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் அப்லோடிங் இன் தி சேனல். ஸோ யூ ஹாவ் டு டெஃபினெட்லி ஃபாலோ அஸ், ஓகே, இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, ஓகே. ஸோ we'll meet you there in the next video. Until then, bye bye.